வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் நம்ம வந்து 5 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா January 29 ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஒரு ஃபஸ்ட் கேண்டில் இது தான். ஆக்சுவலி ஃபஸ்ட் கேண்டில் ஃபினிஷ் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. 598.50 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 1.5, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் வரும், ஸ்டாப் லாஸ் 1.4 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம எப்படி வந்து ஒரு 1.5 வந்து ரீச் ஆகுது, ஒரு 3000 ரூபீஸ் மேலே எப்படி ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு எப்படிலாம் வந்து அச்சீவ் பண்ண முடியுது இந்த சிக்னல் ஜென்ரேட்டராலன்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகையிலே செல் கால் வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஆர் ரெட் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் டே அதாவது January 28 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மூலிமா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேன்னு இல்லை ப்ரீவியஸ் ஒரு லாஸ்ட் 1 வீக் கூட காட்டுறோம் உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படிலாம் வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குற மூலிமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் காப்பரில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். காப்பர்னு இல்லை க்ரூட் ஆயில், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 6:00 வந்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு 593.70. அது கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 604 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இதில் ஈஸியாக ஒரு 1.5 டார்கெட் புக் பண்ண முடியும், 3000 ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு, செல் கால் அதுக்கு ப்ரீவியஸ் டேயே வந்துருச்சு 607.20. அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 593 வரைக்கும் டவுன் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். பட் ஆனால் இது உங்களுக்கு நல்லாவே வந்து ரீச் கொடுக்கும், நீங்கள் வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் கூட இதில் வந்து எடுக்க முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆனபடியே மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் போகலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் வந்திருக்கு 608.85 வந்திருக்கு. இது செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 605.50 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருக்காது. பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும், செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ பார்க்கும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, நீங்கள் கிளியராக ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் ஆச்சு. பட் இது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஹை கட் ஆகலை. ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகலைன்றனால நம்ம இதில் என்ட்ரி எடுக்க வேணாம், இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால் இதில் ஆக்சுவலி என்ட்ரி எடுத்திருப்போம், இதில் என்ட்ரி எடுத்திருப்போம் பட் இதில் 1.5 ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் போகலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால், பை கால் பார்த்திங்கன்னா அது ப்ரீவியஸ் டே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 605.75 ஜென்ரேட் ஆனது 610 வரைக்கும் அதுக்கு மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக 1.5 வந்து டார்கெட் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகி அந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால். ஸோ பை கால் வந்து அன்றைக்கி மார்க்கெட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு பட் நெக்ஸ்ட் டே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 618 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு 616 கால் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் 614.70, 611 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு, இதுலேயும் ப்ராஃபிட் உங்களால் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் 612.85 வந்திருக்கு, இது பார்த்திங்கன்னா 617.50 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் வந்திருக்கு 611.60, அதுக்கு பார்த்திங்கன்னா 608.50 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்கன்னா பை கால் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். பை என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், செல் என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டே ஹை கட் ஆக இல்லை மேலே பிரேக் அவுட்டுக்கு என்ட்ரி எடுக்கலாம், லோ கட் ஆக இல்லை செல்லுக்கு என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி காப்பருக்கு நீங்கள் அடுத்தடுத்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம், டார்கெட்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.